ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தன்னுடைய கடைசி சர்வதேச போட்டியிலையும் ஆட்டநாயகன் விருதை வென்ற இந்திய வீரர்கள் நான்கு பேரை பற்றி தான் நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்திய கிரிக்கெட் அணியில் இடம் பிடிப்பது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பல பேர் பார்த்தீங்கன்னா வயது காரணமாகவோ அல்லது தொடர்ச்சியாக சிறப்பான பங்களிப்பு அளிக்க முடியாமலோ இந்திய அணியில் இருந்து ஓரம் கட்டப்படுறாங்க. மேலும் சில வீரர்கள் நீண்ட நாட்களா அணிக்காக தொடர்ந்து விளையாண்ட போதிலும் தன்னுடைய கடைசி போட்டியில மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிய போதிலும் வாய்ப்பு கிடைக்காம எல்லாம் ஓரங்கட்டப்பட்டிருக்காங்க. அது மாதிரி இந்திய அணியில பாத்தீங்கன்னா நான்கு வீரர்கள் வந்து இருக்காங்க. இதுல முக்கியமான வீரர் பாத்தீங்கன்னா இர்ஃபான் பதான். உள்ளூர் தொடர்கள்ல பரோடா அணிக்காக மிக சிறப்பாக விளையாடிய இவருக்கு இந்திய அணியில பின்னால வாய்ப்பு கிடைச்சது. இடதுக்கை வேகப்பந்து வீச்சாளரான இவங்க பாத்தீங்கன்னா அடிப்படையிலே ஒரு ஆல்ரவுண்டர் வீரராக இருந்தாங்க. இவங்க களமிறங்கிய வேளையில ஆரம்பத்துல மிகவும் சிறப்பாக விளையாடி வந்தாலும் அதன் பிறகு அணியில இருந்து ஒரு சில மாற்றங்கள் இவருக்காக செய்யப்பட்டு வாய்ப்புகள் மிகவும் குறைக்கப்பட்டுச்சு. எதிர்பாராத விதமா ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணிக்கு எதிரான தனதுடைய கடைசி போட்டியில இவங்க விளையாண்டாங்க. ஆனாலும் அந்த போட்டியில இவங்க சிறப்பா விளையாடி 5 விக்கெட்டுகளை கைப்பற்றியதோடு மட்டுமல்லாம முக்கியமான 29 ரன்களையும் அடித்து இந்தியாவோட வெற்றிக்கு காரணமா இருந்தாங்க. அதன் காரணமா இவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வழங்கப்பட்டுச்சு. ஆனாலும் இவங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரக்யன் ஓஜா. இவருடைய கடைசி ஆட்டம் இந்திய ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் விளையாடிய கடைசி ஆட்டமாகும். சச்சின் டெண்டுல்கர் விளையாடிய கடைசி டெஸ்ட் போட்டி தான் இவர் தன்னுடைய வாழ்நாளில் கடைசி டெஸ்ட் போட்டியாகவும் அமைஞ்சிருச்சு. இடதுகை சுழற்பந்து வீச்சாளரான இவங்க இந்திய அணிக்காக பல முறை சிறப்பாக பந்து வீசி நிறைய முறை இந்திய அணியை வெற்றி பெறவும் செஞ்சிருக்காங்க. மகேந்திர சிங் தோனிக்கு மிகவும் பிடித்த பந்து வீச்சாளர் இவங்க தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தான் விளையாடிய கடைசி போட்டியில் மிக சிறப்பாக பந்து வீசி இவங்க பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை தட்டி சென்றாங்க. அடுத்த இந்த பட்டியலில் சுப்பிரமணியம் பத்ரிநாத். இந்திய அணிக்காக ஒரே ஒரு முறை மட்டுமே T20 போட்டியில வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இவங்க விளையாண்டாங்க. மிக சிறப்பாக விளையாடி இவங்க இந்த போட்டியில அரைசதம் அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் பட்டத்தையும் தட்டி சென்றாங்க. இருப்பினும் இவங்களால ஆரம்பம் முதல் இறுதி வரை அதிரடியாக அடித்து விளையாட முடியாது. அணிக்கு இவருக்கு பதிலாக விராட் கோலி, சுரேஷ் ரெய்னா, யுவராஜ் சிங் போன்ற வீரர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டிய கட்டாயத்துல இவங்க இருந்ததன் காரணத்தினால இவங்களுக்கு தொடர்ச்சியான வாய்ப்பும் வழங்கப்படவில்லை. எனவே ஒரே ஒரு T20 போட்டியில மட்டுமே இவங்க விளையாடினாங்க. அதுதான் இவங்களுடைய முதல் மற்றும் கடைசி T20 போட்டியும் அமைஞ்சிச்சு. அந்த போட்டியில இவங்க சிறப்பாக விளையாடி ஆட்டநாயகன் விருதையும் வென்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அமித் மிஸ்ரா. ஒவ்வொரு இந்திய ரசிகரும் 2016 ஆண்டு இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற 5 போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடர அவ்வளவு எளிதில மறந்து விட மாட்டாங்க. முதல் 4 போட்டி முடிவுல இந்தியா 2 போட்டியிலும் நியூசிலாந்து 2 போட்டியிலும் வெற்றி பெற்றிருந்தது. கடைசி ஒரு நாள் போட்டி வெற்றியை நிர்ணயிக்கும் போட்டி அப்படிங்கிறதுனால மிகவும் நிதானமா இந்திய அணி விளையாட துவங்கியது. அந்த போட்டியில இந்திய அணி வீரர்கள் அனைவரும் தங்கள் ஜெர்சியில் தங்களுடைய அம்மாவின் பெயரை பதித்து இருந்தாங்க. இந்திய அணி கடைசி போட்டியில் 269 ரன்களை மட்டுமே குவித்து இருந்தாங்க. இந்திய அணி தோல்வி பெற அதிக வாய்ப்பு இருந்த நிலைமையில அமித் மிஸ்ரா அந்த போட்டியில மிக அற்புதமா பந்து வீசி 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி நியூசிலாந்து அணியை 79 ரன்களுக்குள் சுருட்டினாங்க. வரலாற்று சிறப்பு மிக்க அந்த போட்டியில மிக சிறப்பாக செயல்பட்டு போட்டியின் ஆட்டநாயகன் விருதை அமித் மிஸ்ரா அவர்கள் தட்டி சென்றாங்க. ஆனா அதுவே அவங்களுடைய கடைசி ஒரு நாள் போட்டியும் அமைஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.